அனைவருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி சார்பாக வணக்கம். மே மாத ராசி பலன், மே மாத ராசி பலனை டீட்டெயில் அனலிசிஸோட உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். தமிழ் புத்தாண்டு பலன்கள் நம்ம அப்லோட் பண்ணல, என்ன காரணம்னா அதில் உள்ள பெரிய கிரக மாற்றங்கள் இல்லாததுனால மாத பலன்களே அதை கம்பேர் பண்ணி கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் 700,000 அதிகமான ஃபாலோவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாத பலன்கள், ருத்ராட்சா பற்றின தகவல்கள், ஜெம் ஸ்டோன்ஸ், கைரேகை பற்றின எண் கடிதம், உங்களுடைய நேம் ஸ்டார்டிங் லெட்டர், அதுக்குண்டான பலன்கள் என்ன, இதெல்லாம் அப்லோட் ஆகிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மாத பலன்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதாவது பொதுவாக ஒரு பொது பலனாக அதில் உள்ள சுப பலன்களை மட்டும் முதல்ல கொடுக்குறோம். ஒருவேளை உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி பலகீனமாக இருந்து யோகமான காலங்கள் இல்லாமல் தோஷமான ஒரு ஜாதகமாக இருந்தால் சில அவப்பலன்கள் நடக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ண, என்ன ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதும் ஷேர் பண்ணுறோம். வாட்ச் பண்ணி பாருங்கள். கடகராசி மே மாத பலன்கள். மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அப்படிங்கிற ராசியை பொறுத்த வரைக்கும் பிளானடரி பொசிஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 9 இடத்துல புதன் சுக்கிரன் கூட்டணி. இந்த மந்தோடைய பிகினிங், அதாவது மீனத்தில் உங்களுடைய 9 வீட்டில் புதன் சுக்கிரன் கூட்டணி. சூரியன் 10 இடத்துல உச்சம், வாக்குஸ்தானாதிபதி உச்சம் பெறுற காலம். உங்களுடைய வாக்குப்பலிதன், உங்களுடைய இன்கம், உங்களுடைய க்ரோத், ப்ரொமோஷன், ஏன்னா கடகத்தில் அதிகமான நபர்கள் அரசாங்க வேலை அல்லது அரசியல் அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையை கனெக்ட் பண்ணுற ஒரு பிஸ்னஸ் வந்து பண்ணுறவங்களா இருக்காங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஆனால் கடகத்துக்கு இந்த சூரியன் உச்சமாக இருக்கிற காலம் பொருள் நிறைந்த ஒரு மாதம் அப்படிங்கிறத நம்ம பேசிக்காக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மந்தில் நீங்கள் வந்து எப்படிப்பட்ட துறையை சார்ந்தவராக இருந்தாலும் ஃபினான்ஷியலாக கெயின்ஸ் நிறைய இருக்குன்றத இந்த மந்தோடைய ஒரு ப்ரூஃப். குரு வக்ரம் அடைஞ்சாலும் கூட உங்களுடைய ராசிக்கு 5 இடத்துல குரு இருக்கிறது. இந்த குருவுடைய பார்வை 11 இடத்துல ரிஷபத்தில் விழுறது. அந்த ரிஷப வீட்டில் சூரியனுடைய என்ட்ரி 15 தேதி மே மாதம் வர்றது. இதெல்லாம் ஒரு பெரிய யோகம். ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் 9 அதிபனான குரு தனாதிபதி சூரியனை வந்து பார்க்கறது பொருளாதார ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய வளமை, செழுமை, முன்னேற்றத்தை டெஃபினட்டாக கொடுக்கும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான பலன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சனி கேது இணைவு 6 இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய எதிரி, உங்களுடைய போட்டியாளர்கள், இவங்களெல்லாம் நீங்கள் வெல்லக்கூடிய பலத்தை இந்த சனியும் கேதுவும் கொடுக்கும். இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். செவ்வாய் இந்த மந்தோட பிகினிங்லேயே ரிஷபமில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால பூமி யோகம் அதிகமாக கொடுக்கும். அதாவது ப்ராப்பர்ட்டி டெவலப்பர்ஸ், பில்டர்ஸ், இவங்களுக்கு ரொம்ப கெயின்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மந்த் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட ஃபீல்டில் உள்ளவங்க, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், இவங்களுக்கும் ரொம்ப சாதகமான ஒரு மாதம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஃபேவரான ஒரு மந்தாக இந்த கடகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ஜாதகமில் இருக்கும். ஸோ ஓவராலாக நம்ம வந்து பேசிக்காக இந்த மந்த்தை வந்து ஒரு பாசிட்டிவ் சைடில் நிறைய பார்க்க முடியுது. மேரேஜ் சம்மந்தப்பட்ட முயற்சிகளுக்கு இது வரைக்கும் தடங்கள் இருந்தது, இது வரைக்கும் நடைபெறலை, இது வரைக்கும் ரொம்ப டிலேஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதம் உங்களுக்கு குருவுடைய பார்வை, சுக்கரனுடைய உச்ச பலன், செவ்வாயுடைய 11 இடமான லாபஸ்தானம், குடும்ப ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியன் உச்சம் அனைத்தும் சாதக நிலையை ஏற்படுத்தும். காதல் கைகூடும். உங்களுடைய வாழ்க்கை துணை வழியே இருந்த கசப்பான அனுபவங்கள்லாம் முற்றிலுமாக மாறி நல்ல ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தும். பிரிந்தவங்க சேர்றது கூட வாய்ப்புகளை கொடுக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமைந்து வாழ்க்கை அமையவும் பலன்களை உண்டு செய்யும். இதெல்லாம் யோகம். புதன் சூரியன் சுக்கரன் இணைவு, உங்களுடைய 10 இடத்துல புதன் சூரியன் சுக்கரனுடைய இணைவு, இந்த 3 கூட்டணி 4 இடத்துல பார்வை பதியறதுனால ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எஜுகேஷனில் உள்ள இந்த பிளாக்கேஜ், மைண்ட் கன்ஃபியூஷன், இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி நல்ல ஒரு திட்டங்களை தீட்டுறது, நல்ல ஒரு எதிர்பார்க்குற கோர்ஸை படிக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கும் சான்சஸ் நல்லா இருக்குது. கடகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட நிறைய பலன்கள் ரொம்ப ஃபேவராக வருது. சொத்துக்களுக்காக காத்திருந்தவங்களுக்கு இந்த மாதம் பிளான் பண்ணாங்கன்னா ப்ராப்பர்ட்டி பையிங், இல்லை ப்ராப்பர்ட்டி செல்லிங், இல்லை வீடு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மந்தாகவும் இருக்குது. பரம்பரை சொத்து வந்து பங்கு வரும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஃபேவராக வந்து கன்வெர்ட் ஆகும். கவர்மெண்ட் ரிலேட்டட் எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறதுக்கும் த்ரூ பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல யோகம் உண்டு. அரசாங்கம் சம்மந்தப்பட்ட அப்ரூவல்ஸ் எதுக்காக காத்திருக்கீங்க, பெண்டிங்கில் இருக்குன்னா அதுவும் வந்து இந்த மந்த் உங்களுக்கு ஃபேவராக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கீங்க, இது வரைக்கும் குழந்தை இல்லை, ரொம்ப காலமாக முயற்சி பண்ணுறீங்க, ஏதோ தடங்கள் இருக்குது, ஜாதகத்தையும் கொஞ்சம் தோஷம் இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த மாத கிரகங்களுடைய பலன்கள், நாள் செய்யாததை கோல் செய்யும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அந்த மாதிரி கோல் செய்யாதே நாள் செய்யும் அப்படிங்கிறது இன்னொரு பலனாக உண்டு. இந்த மாதத்துடைய பலன்கள் உங்களுக்கு நாட்களில் கோள்கள் இணைவுகள் ஒரு குழந்தை பாக்கியத்துக்கு நல்ல ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும், நல்ல மன அமைதியை ஏற்படுத்தும். நிறைய பேர் கேட்டாங்க ஃபேமிலியில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பலன் கிடையாதான்ட்டு. நல்லா புரிஞ்சுங்க, எந்த முயற்சியை நீங்கள் எடுக்கிறீங்களோ அது ரிலேட்டாக தான் நம்ம ப்ரிடிக்ஷன்ஸ் கொடுக்குறோம். வீட்டில் நீங்கள் இருக்கிறதுனால நீங்கள் எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்க வேண்டாம். மற்றவங்களுக்கு சப்போர்ட்டிங்காக இருக்கிறதே ஒரு சப்போர்ட்டிங் சைட், பெரிய விஷயம் அது. ஸோ அதான் சொல்லுவாங்க, ஆல் விமன்ஸ் ஆர் ஒர்க்கிங், வெரி ஃபியூ ஆர் சேலரி பெய்டு. சேலரி கொடுக்கறது கொஞ்சம் பேருக்கு தான், ஆனால் எல்லோரும் ஒர்க் பண்ணி தான் இருக்காங்க. அந்த மாதிரி வீட்டில் உள்ளவங்களுக்கு கூட மற்றவங்களுக்கு இந்த பலன்லாம் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கும். உங்களுடைய பலனை இன்னொருத்தர் மூலமாக நீங்கள் பார்க்கக்கூடிய பெனிஃபிட்ஸை எதிர்பார்க்கலாம். இதேமாதிரி கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் சுபங்கள் அதிகமாக இருக்குது. 7ஆம் தேதி செவ்வாயுடைய பெயர்ச்சி ராகுவோட இணையும் காலம். இந்த செவ்வாய் ராகு விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால யாராவது பூமி சம்மந்தப்பட்ட அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ண நினச்சாங்கன்னா அதுக்கு ஒரு யோகம் இந்த செவ்வாய் ராகுடைய கன்ஜெக்ஷன் கொடுக்கும். உங்களுக்கு பெரும்பாலும் நெகட்டிவான பலன் இந்த மாதத்தில் அதிகம் இல்லாததுனால ஒருவேளை ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சனிக்கேது இணைவு ஒரு சிலருக்கு ஹெல்த் வைஸ், ஏன்னா சந்திரன் வந்து தினந்தோறும் நகரக்கூடிய கோல். இப்போ 6ஆம் தேதி பார்த்தீங்கன்னா உச்சப்பெற்ற சந்திரனாக இருப்பார். அது மாதிரி சந்திராஷ்டமம் காலம், சனியோட இணையிற சந்திரன், இந்த டேட்ஸ்லாம் நீங்கள் வந்து குறிப்பிட்டு வச்சுக்கணும். அந்த மாதிரி நாட்களில் கொஞ்சம் ஹெல்த் மைண்டில் சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். நீங்கள் எதிர்பார்க்குற பிளான்ஸ் அன்றைக்கி நீங்கள் போஸ்ட்போன் பண்ணிக்கிறது பெட்டர். இதை தவிர கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எல்லா ஏஜ் குரூப்க்கும் எதிர்பார்க்கக்கூடிய பலன்களில் சாதக பலன்கள் அதிகம் உண்டு. அன்லஸ் உங்கள் பர்த் சார்ட்டில் உள்ள ஒரு யோக தசாபுதி காலங்கள் இல்லை என்றால் மட்டும்தான் சில தடைகளை நீங்கள் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகளை கொடுக்கும். அதர்வைஸ் எல்லாம் சுபம். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொது பலன். இந்த பொது பலன்லேயே சுபம் அசுபம் கலந்து தான் கொடுத்துருக்கோம். இதை தவிர தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதகத்தை நம்ம டீப்பாக பார்த்தா தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திருமண பலனாக இருந்தாலும் சரி, அல்லது உங்கள் வேலை உங்கள் வாழ்க்கையும் வளர்ச்சி, இல்லை உங்களுடைய பொருளாதாரம், இல்லை உங்கள் ஹெல்த், எதுவாக இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது தான் அதோடைய பலன்கள் 100% தெரியும். அதை அப்படி ஒரு கன்சல்டேஷன் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியுற என்னோடய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜாக ஷேர் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். இதை தவிர இந்த பொது பலனை தாண்டி உங்களுக்கு அதர் ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆகிருக்கு. நிறைய பேர் வந்து என்ன ஜெம்ஸ்டோன் போடணும், என்ன ருத்ராட்சா பயன்படுத்தணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி வெறும் ருத்ராட்சா பற்றியோ இல்லை ஜெம்ஸ்டோன் பற்றி உங்களுக்கு ஒரு தகவல் தெரியினாலும் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய பர்த் டீட்டெயில்ஸ், டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் ஷேர் பண்ணி அந்த தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. இஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராஜயோகம், ராஜயோகம்னா என்ன? இப்போ ஒரு ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்குது, ராஜாவாயிட முடியுமா? ஏதாவது ராஜயோகமா? ராஜயோகம்னா என்னென்னா, ஒரு மனிதன் தன் இஷ்டப்படி தன் விருப்பப்படி அவன் வாழ்க்கையை அவன் என்ன எதிர்பார்க்கணும் அந்த வாழ்க்கை அப்படி அமைகிறதுக்கு பேர் தான் ராஜயோகம். ராஜயோகத்துக்கு வந்து நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது, நிறைய கால்குலேஷன் இருக்குது, நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. நம்ம ஒரு சில உதாரணங்களை இப்போ பார்ப்போம். அது ராஜயோகம் தான் முதல்ல அடிப்படையில் தெரிஞ்சுங்க. ஒரு ஜாதகத்தை எடுத்துங்க, இந்த ஜாதகத்தில் கேந்திர கோணங்கள் பிரிச்சுடுங்க. கேந்திர கோணங்கள்லாம் என்னென்ன சொல்கிறேன், 1, 4, 7, 10 அதாவது லக்னம் அப்படிங்கிறது 1வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 4வது இடம் 4வது வீடு, அந்த லக்னத்துலேருந்து 7வது வீடு 7, 10வது வீடு அதாவது 1, 4, 7, 10. இப்போ உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் எடுத்துப்போம். ரிஷபம் 1வது வீடு, சிம்மம் 4வது வீடு, விருச்சிகம் 7வது வீடு, கும்பம் 10வது வீடு. இதை தான் வந்து 1, 4, 7, 10 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அது மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் கேல்குலேஷன் வரும். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு தனுசு லக்னம் எடுத்துக்கோமே, தனுசு 1வது வீடு, மீனம் 4, மிதுனம் 7, கன்னி 10. 1, 4, 7, 10 இது கேந்திரம், கேந்திரம்னா ஸ்கொயர். அப்புறம் கோணம், கோணம்னா ட்ரியாங்கிள், முக்கோணம், 3 சக்திகளுடைய இணைவுன்னு சொல்கிறோம். அப்போது முக்கோணங்கிறது என்ன, 1, 5, 9 1வது வீடு, 5வது வீடு, 9வது வீடு. உதாரணத்துக்கு ஒரு கடக லக்னம் எடுத்துப்போம். 1வது இடத்துக்கு அதிபன் சந்திரன், 1வது வீடு, 5வது இடம் அப்படிங்கிறது விருச்சிக வீடு செவ்வாய், 9வது இடம் அப்படிங்கிறது மீனம் குரு. இந்த கேந்திரம் முன்னாடி சொன்ன நாளோ இந்த கோணம் சொன்னக்கூடிய ட்ரியாங்கிள் எப்பெல்லாம் இந்த கேந்திரம் 1, 4, 7, 10, 1, 5, 9 இந்த கோள்கள் இணையுதோ